சிவாய நம. பவழம் வழங்கும் பக்தி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டு ரசித்து வரும் ஆன்மீக அன்பர்களுக்கு முத்தாய்ப்பாக அமையப் போகிறது இந்த மார்கழி உற்சவம். பேராசிரியர் திருமிகு இள நெடுமாறன் ஐயா, இலக்கியம் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவாளர் அவர்கள் உரைநடையில் மார்கழி 30 நாட்களும் மாணிக்க வாசக பெருமான் அருளிய திருவெம்பாவை மற்றும் திருப்பள்ளி எழுச்சியை பற்றி, அது நம் வாழ்வியலுக்கு சொல்லும் அரிய தகவல்கள் குறித்து சிந்திப்பதாக உள்ளோம். பார்த்து பயனடையுங்கள். மறவாமல் பவழம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கூடவே பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து வரும் புதிய பதிவுகளை கண்டு மகிழுங்கள். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாவடுதுறை ஆதீனத்து குருமகா சன்னிதானங்களை வணங்கி மகிழ்கிறேன். அன்பர் பெருமக்களே, இன்று மார்கழி மாதம் 16வது நாள். முன் இக்கடலை சுருக்கி என்று துவங்குகின்ற திருவெம்பாவை திருப்பாடல் சிந்திக்கின்றோம். நம்மில் பலரும் இந்த கேள்வியை எழுப்புகிறோம், ஏன் கடவுள் நமக்கு இத்தனை கஷ்டங்களை தருகிறார் என்று கேட்கிறோம். கஷ்டங்கள் தான் நமக்கு பலம் என்பதை மறந்து விடுகிறோம். ஒட்டகச் சிவிங்கி குட்டி போடுகிறது, பிறந்த குட்டியை தாய் ஒட்டகச் சிவிங்கி எட்டி உதைக்கும். அந்த குட்டி 4 அடி தள்ளி போய் விழும், விழுந்ததும் மீண்டும் தாய் சென்று அதை எட்டி உதைக்கும். அது இன்னும் 4 அடி சென்று அந்த குட்டி விழுந்து முக்கி முனகி எழுந்து நிற்க முயலும், தாய் மீண்டும் எட்டி உதைக்கும். ஏன் இப்படி செய்கிறது என்றால், அந்த ஒட்டகச் சிவிங்கினுடைய கால்கள் தான் அதற்கு பலம். அந்த கால்களினுடைய பலத்தை கொண்டுதான் அது புலி சிங்கம் போன்ற மாமிச விலங்குகளிலிருந்து அது தப்பிக்க முடியும். எனவே தாயானவள் குழந்தைக்கு பிறந்த உடனேயே அந்த சக்தியை கொடுக்கிறாள். அதுபோல ஏன் நம்முடைய பட்டுப்பூச்சி எடுத்துக்கொள்ளுங்கள், பட்டுப்பூச்சி வெளியில் வருவதற்கு, அந்த முட்டையிலிருந்து வெளியில் வருவதற்கு அது எத்தனை சிரமப்படுகிறது. ஒரு முறை நான் அதை பார்த்து ஒரு முட்டையை கீறி விட்டேன், அது எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் பட்டுப்பூச்சி வெளியே வரட்டும் என்று. ஆனால் உண்மையில் என்ன நடந்தது தெரியுமா, வெளியில் வந்து உடனே இறந்து போனது. ஏனென்றால் அதனுடைய சிறகுகளுக்கு அது பலம் கிடைக்கவில்லை. அது அந்த முட்டையை முட்டி மோதும் பொழுதுதான், அந்த கூடு அந்த கூட்டை முட்டி மோதும் பொழுதுதான் அந்த இறகுகளுக்கு பலம் கிடைக்கிறது. எனவே கஷ்டங்கள் என்பவை நமக்கு கொடுக்கப்படுகிற பலம் என்பதை நாம் உணர வேண்டும். இன்னொன்று சொல்கிறேங்க, கடலில் தண்ணி இருக்குது, நம்ம மழை வந்தால் ரொம்ப ரசிக்கிறோம், ஆகா எவ்வளோ நல்லா இருக்குது, மழையினால தான் எல்லாமே வளருது.
ஆனா அந்த மழை வர வேண்டுமானால் கடலில் இருக்கிற நீர் சூரியனுடைய வெப்பத்தை தாங்க வேண்டும். சூரியனுடைய அந்த தகிப்பு அதை தாங்கிய பிறகுதான் உப்பிலிருந்து அது பிரிந்து நன்னீராய் மழையாய் பொழிகிறது. அதுபோலத்தான் நாமும் இருக்கிறோம். நாம் இந்த உலகம் என்ற கடலில் கிடக்கிறோம், ஆனால் மலம் என்ற உப்போடு சேர்ந்து கிடக்கிறோம். எனவே இந்த மலம் என்ற உப்பிலிருந்து நம்மை பிரிப்பதற்கு ஞான சூரியனாய் சிவபெருமான் வருகிறார். இதைத்தான் இன்றைய 16வது பாடல் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இப்பொழுது பாடலுக்குள் செல்லலாம். நீராடச் சென்றிருக்கிறார்கள் பெண்கள். அங்கே நின்று அதில் ஒருத்தி சொல்லுகிறாள், நான் இப்பொழுது மழை பெய்வது போல இருக்கிறது, அந்த மழையை பார்த்து நான் பேசப் போகிறேன் என்று அந்த பெண் சொல்லுகிறாள். ஏ மழையே, நீ முன்னர் அந்த கடலை சென்று அடைந்தாய். கடலை சென்று அடைந்து அந்த கடலிலிருந்து நீரை முகந்து கொண்டு மேலே எழுந்து சென்றாய். இப்படி கடலில் உள்ள நீரையெல்லாம் நீ முகந்து கொண்டு செல்வதால் கடலை நீ சுருக்குகிறாய். கடலை இவ்வாறு சுருக்கி அந்த நீரோடு நீ மேலே எழுகிறாய். எழுந்து மேலே சென்றதும் என்ன ஆகிறாய்? கார் மேகமாகிறாய். ஏ மழையே, உன்னுடைய கார் மேகத்தை பார்த்ததும் எனக்கு எங்கள் உமையம்மையினுடைய மேனி நிறம் நினைவுக்கு வருகிறது. எங்கள் அம்மையினுடைய மேனி நிறம் கருப்பு. உன்னுடைய அந்த கருப்பு மேகத்தை கண்டதும் நான் இவ்வாறு உணர்கிறேன். எப்படிப்பட்டவள் தெரியுமா? அவள் எம்மையெல்லாம் ஆளாக உடையவள், அடிமையாக உடையவள் எங்கள் அன்னை. அது மட்டுமா, கிடைத்தற்கரிய வீடு வேறு என்றும் முக்தியை உடையவளாக இருக்கிறாள் எங்கள் அன்னை. அப்படிப்பட்ட உடையாளாக அந்த உடையாளது கரிய மேனியை போல நீ கார் மேகமாய் திகழ்கிறாய். மழையே, கார் மேகமாய் திகழ்ந்தாய், அடுத்து நீ என்ன ஆகிறாய் தெரியுமா? வானிலே மின்னலாக வெட்டுகிறாய், மின்னல் கொடியாய் பரவுகிறாய். எனக்கு அதை பார்த்ததும் எது நினைவுக்கு வருகிறது தெரியுமா? எங்கள் உமை அன்னையினுடைய அந்த சிற்று இடை, அது மின்னல் கொடியை போன்று இருக்கக்கூடிய அந்த இடை. எம்மையெல்லாம் ஆளாக உடையவளாக இருக்கிறாளே சக்தி, அவளது அந்த மின்னல் கொடி போன்ற இடை நினைவுக்கு வருகிறது. ஏ மழையே, எங்கள் அன்னையின் மின்னல் கொடி போன்ற இடையை ஒத்த மின்னலாய் நீ பொழிகிறாய். மழையே, நீ மின்னலாக பொழிந்த பிறகு என்ன ஆகிறாய், என்ன செய்கிறாய்? நீ உடனே இடி முழக்கமிடுகிறாய். அது எது போல இருக்கிறது என்றால், எங்களது தலைவியாக விளங்கக்கூடிய உமையன்னையினுடைய திருவடிகளிலே பொன்னால் ஆன சிலம்புகள் இருக்கின்றன. அந்த சிலம்புகளுக்குள் பரல்கள் இருக்கின்றன. அந்த பரல்களெல்லாம் எழுப்புகிற இசை முழக்கத்தை போல உன்னுடைய இடி முழக்கம் இருக்கிறது. மழையே, நீ அவ்வாறு எங்கள் சிலம்போசையை போல நீ இடி முழக்கம் இடுகிறாய். அதன் பிறகு மழையே, நீ எப்படி இருக்கிறாய் தெரியுமா? வானிலே அழகான ஒரு வண்ண வில்லாக நீ ஜொலிக்கிறாய். அந்த வண்ண வில், வான வில்லை பார்த்ததும் எனக்கு எது தெரிவு நினைவுக்கு வருகிறது? எங்கள் உமை அம்மையினுடைய அந்த திருப்புருவம், கண்களில் இருக்கக்கூடிய அந்த புருவம்தான் எங்களுக்கு நினைவுக்கு வருகிறது. அப்படி எங்கள் உமை அம்மையின் திருப்புருவத்தை போல, கண் புருவத்தை போல நீ அழகிய வான வில்லாக நீ விளங்குகிறாய். மழையே, உன்னிடம் ஒரு சிறு வேண்டுகோள். என்ன தெரியுமா? எங்களை எல்லாம் ஆளாக கொண்டிருக்கிறார்கள் அல்லவா சக்தி, உமை அம்மை என்று சொன்னேன் அல்லவா. இந்த உமை அம்மையை ஒருபோதும் எங்கள் தலைவன் பிரிய மாட்டான். எங்கள் சிவபெருமான் எப்பொழுதும் சக்தியோடையதான் இருப்பான், பின்னமிலான். சக்தியின்றேல் சிவமில்லை என்று சொல்லும் அளவிற்கு எங்களது கோமான், எங்களது தலைவன் எப்பொழுதும் உமை அம்மையோடேயே இருப்பான். அப்படி சக்தியும் சிவமுமாய் இருக்கிற அவர்களது அன்பர்களாகிய எங்களுக்காக நீ முதல் மழையாய் பொழிய வேண்டும். முதல் மழை என்று ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? கோடை காலத்திலே பயிர்களெல்லாம் வாடி நிற்கும். அப்பொழுது முதல் மழை, தலை மழை பொழிந்ததும் அந்த பயிர்களெல்லாம் அப்படி ஒரு மலர்ச்சி பெறும். அவைகளெல்லாம் அவ்வளவு அழகாக தழைக்கும். அதை பார்க்கவே நமக்கு பரவசமாய் இருக்கும். அதுபோல நாங்கள் எல்லாம் இந்த பிறவி என்ற வெப்பத்தில் காய்ந்து போய் கிடக்கிறோம்.
இப்படி வெப்பத்தில் கிடக்கக்கூடிய எங்களுக்கு நீ தலை மழையாய் திருவருளையே மழையாய் நீ எங்களுக்கு பொழிய வேண்டும் என் மழையே நீ அவ்வாறு செய்தால் நாங்கள் திருவருளில் நனைவோம் திருவருளில் நனைந்தால் அந்த பயிர்கள் எல்லாம் எப்படி மலர்ச்சி பெறுகின்றனவோ எப்படி அவைகள் எல்லாம் தழைக்கின்றனவோ அதுபோல நாங்களும் மலர்வோம் நாங்களும் அதுபோல தழைப்போம் மழையே உன்னை கண்டதும் எமது அன்னையும் எமது அப்பனும் நினைவுக்கு வருகிறார்கள் எனவே திருவருளை மழையாக நீ பொழி நாங்களும் மலர்ச்சி உருகிறோம் தழைக்கிறோம் இன்று மட்டுமல்ல என்றென்றும் நாங்கள் இப்படியாக சிவானந்தத்தில் திளைக்க முடியும் எனவே திருவருள் மழை பொழியாய் என்று அந்த பெண் அந்த மழையை பார்த்து வேண்டுகோள் வைப்பது நமக்கு இந்த பாடலின் மூலமாக தெரிகிறது இந்த பாடல் மிக ஆழ்ந்த சித்தாந்த கருத்துக்கள் உடையது என்ன என்றால் இந்த கடல் உப்பு என்பது போல சூரியன் கடல் உப்பு சூரியன் என்பது போல நாம் இந்த திருவருள் என்று சொல்லப்படுகிற உலகில் கிடக்கிறோம் ஆனால் மலர் என்ற உப்போடு கிடக்கிறோம் இந்த உப்பை பிரிக்க வேண்டுமானால் ஞான சூரியன் வர வேண்டும் வந்து அவன் நம்மை தகிக்கச் செய்வான் இந்த தகிக்கச் செய்தல் என்பதைத்தான் நாம் எல்லாம் கஷ்டம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் அது கஷ்டம் அல்ல அப்படி சூரியனது வெப்பத்தை அந்த கடல் நீர் வேண்டாம் என்று சொல்லிவிடுமேயானால் அந்த கடல் நீர் எப்படி நன்னீராகி மழையாய் பொழியும் அதுபோல நாம் இந்த கஷ்டங்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் நாம் எப்படி அந்த மேலான அந்த இன்பத்தை பெறப்போகிறோம் எனவே கஷ்டமும் நமக்கு ஒரு பலம் என்பதை நாம் உணர வேண்டும் ஐயா நீங்கள் என்ன வேண்டாலும் சொல்லுங்க ஐயா கஷ்டத்துலேருந்து நாங்கள் எப்படி தாங்க விடுபடுறது நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அதுக்கு ஏதாவது உலகியல் ரீதியில் ஏதாவது ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்குமாங்க ஐயா என்று நீங்கள் கேட்பது எனக்கு விளங்குகிறது நீங்கள் இந்த குரங்கை பிடிப்பவர்களை பார்த்துருப்பீங்க அது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கண்ணாடி ஜாரு அதில் வாய் சின்னதாக இருக்கும் அப்படி ஒரு ஜாரில் குரங்குக்கு பிடித்த பண்டங்கள் அதுக்குள்ளே வச்சுருப்பாங்க வாழைப்பழம் இன்னும் கடலை இது மாதிரி நிறையா வச்சுருப்பாங்க இப்போது குரங்கு அதை பார்க்கும் பார்த்த உடனே வேகமாக ஆசையாக ஓடி வந்து அந்த குறுகிய ஜார் தானே வாய் அந்த வாய்க்குள்ளே கையை இப்படி விட்டு கையை இப்படி விடும்போது இப்படி தான் விடும் கையை இப்படி விட்டு உள்ளே அதை போய் பிடிச்சிக்கும் அந்த கடலையை எடுத்துக்கும் வாழைப்பழத்தை எடுத்துக்கும் இப்போ வெளியில் எடுக்கலாம் வெளியில் எடுக்கலாம் வெளியில் எடுக்கலான்னு பார்த்தா அந்த கை வராது ஏன்னா கை பெருசாகிடுச்சு விடாது இப்படியாக அது முயன்று முயன்று தோற்று போகும் உடனே ஓடி வந்து குரங்கை பிடித்து விடுவார்கள் அதுபோலத்தான் நாமும் இருக்கிறோம் எதுபோல அந்த குரங்கை போல இந்த சினிமா எனக்கு பிடிக்கும் என்று அதை பிடித்து கொண்டு விடமாட்டேன் என்கிறோம் இந்த சீரியல் எனக்கு பிடிக்கும் என்று அதை பிடித்து கொண்டு விடமாட்டேன் என்கிறோம் இந்த கிரிக்கெட் எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று அதை பிடித்து கொண்டு விடமாட்டேன் என்கிறோம் பேர் வேண்டும் புகழ் வேண்டும் என்று அவற்றையெல்லாம் பிடித்து கொண்டு விடமாட்டேன் என்கிறோம் அப்படி விடமாட்டேன் விடமாட்டேன் என்று பிடித்து கொண்டே இருந்தால் நமக்கு எஞ்சுவது துன்பம்தான் என்பதை நாம் உணர வேண்டும் எப்படி வேடன் வந்து பிடித்து கொண்டு சென்றானோ அதுபோல நம்மை பிரம்மா பிடித்து கொண்டு வந்து மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பிலே நம்மை ஆழ்த்தி கொண்டே இருப்பான் எனவே இந்த துன்பத்திலிருந்து விடுபட வேண்டுமானால் ஆசையாய் உங்களுக்கு எதை பிடிக்க தெரிந்ததோ அதை விடவும் தெரிய வேண்டும் லெட் கோ என்பது ஒரு முக்கியமான ஒரு பிரின்சிபல் எப்படி ஆசையாய் பிடிக்க தெரிகிறதோ அதுபோல தேவை என்றால் அது எனக்கு கஷ்டம்தான் என்று உணர்ந்து கொண்டால் அதை எளிதாக விடவும் நமக்கு தெரிய வேண்டும் இஃப் வி லெட் இட் கோ தென் தேர் ஆஃப்டர் Everything is a pleasure for me. அதுக்கப்புறம் ஒன்றுமே நமக்கு கஷ்டமில்லை என்பதை நாம் உணர வேண்டும் இந்த அருமையான கருத்தைத்தான் இன்றைய 16வது பாடல் நமக்கு தெளிவுபடுத்துகிறது என்று கூறி இன்றைய 16வது பாடலை நிறைவு செய்கின்றோம் காவாய் கனகதிரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி மாணிக்க வாசகர் பொற்பாதங்கள் போற்றி போற்றி திருவாத ஊரர் திருவடிகள் போற்றி போற்றி